ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி மாம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வந்து ரெசிபி பண்ண போகிறது இல்லைங்க, உங்களை ஒரு இடத்துக்கு தான், ஃபுட் அண்ட் ட்ராவல் ஜேர்னிக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க, நம்ம லேக் ட்ராவல்ஸ் த ஒயாசஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்டனில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது நாம் அந்த ஒயாசஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு எந்த ப்ரீ புக்கிங்கும் கிடையாது. ஸோ எங்களுக்கான வெயிட் டைமிங்கே 1.5 மணி நேரத்துக்கு மேலே சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்யூ போகுது இல்லைங்களா, அதுக்காக தான் நாங்கள் வந்து உள்ளே எங்களோட டேபிள் புக் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த லைனில் நின்றுட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயாசஸ் ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஆகிறதுக்கான இடங்களும் இருக்குது. அது இல்லாமல் நிறைய காக்டெயில் ஷாப்ஸு, அது இல்லாமல் கிஃப்ட் ஷாப்ஸு நிறையா இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃப்ளோர் இருக்கும். அதனால் ரொம்ப அழகழகாக ஸ்டாச்சூஸு, ஃபுல்லாக ட்ரீஸு, பிளான்ஸ் எல்லாம் வச்சு கவர் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்களுக்கான ஹோட்டலில் வந்து எங்களுக்கான டேபிளுக்கு வந்து புக் பண்ணிக்கிட்டாங்க. புக் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து 1.5 hours டைம் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க, உள்ளே நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். அப்போ இந்த ஹோட்டலை சுற்றி ரெண்டு பக்கமும் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக க்ரீன்ஸாக ரொம்ப அழகாக இருக்குது. நான் இப்போ வந்திருக்க டைமே பார்த்தீங்கன்னா 7:30. ஆனால் 7:30 பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் வந்து உள்ளே போகிறோம், இந்த ஒயாசஸ் ரெஸ்டாரண்ட்குள்ளே தாங்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து ஹாஸ்டனில் வந்து ஒரு யார் ஹாஸ்டன் வந்தாலுமே கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மெக்சிகன் ஃபுட்ஸ் தான் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஆன் த வேலையே பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்த கேக் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம டிஸ்பிளேக்கு வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி எங்கே பார்த்தீங்கனாலும் ஃபுல்லாக ஃபோட்டோஸஸும், அது இல்லாமல் நிறைய பிக்சர்ஸ். அவங்களோட மெக்சிகன் ஸ்டைலான இந்த ஹோட்டலே வந்து ரெஸ்டாரண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்கும் பார்த்திங்கன்னா. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பயங்கர ரஷ்ஷாக இருந்ததுங்க. ஸோ நீங்கள் அந்த ரஷ்ஷாக இருக்கிற டைமில் கூடயும் உங்களுக்கான காக்டெயில்ஸு, ட்ரிங்க்ஸு, மார்க்ரேட்டா அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி கூடயும் நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம மலையாள மூவிஸ்லேயோ இல்லை தமிழ் மூவிஸில் நிறையா மூவிஸில் இந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக டிவைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து இன்சைடில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும், வெளியில் வந்து லேக் சைடு வியூவை வந்து பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரியும் வந்து ரெண்டாக இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து வெளியில் இருக்கிற லேக் சைடு வியூவை தாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதுலேருந்து இப்படி கீழே இறங்கி போனீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஆமாங்க, இந்த வழி பூரா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோ அந்த பூட்டு லாக்ஸை வந்து எல்லா இடத்துலையும், அந்த வே பார்த்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த லாக்ஸை மாட்டியிருப்பாங்க. அவங்களோட லவ்வை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அந்த பேர்ஸோட நேமை வந்து இதில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் எப்போ வந்து பார்த்தாலுமே அந்த லாக் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்களோ அப்போல்லாம் நீங்கள் உங்களோடதை பார்த்து உங்களோட நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன லேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலராடோலேருந்து வர லேக் தாங்க. அந்த லேக்கை வந்து டேம் பில்ட் பண்ணி ஒரு ஹாஃபாக இந்த டிராவல்ஸ் லேக்கை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் வந்து இந்த ஒயாசஸ் ரெஸ்டாரண்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப பயங்கரமான ஃபேமஸ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங்கில் அதாவது வந்து சன்செட் வியூ வந்து பார்க்குறதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. அதனாலேயே மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த 7:30 to 8 வருவாங்க. அந்த சன்செட்டிங் டைமில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்குன்னே வருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு ஈவினிங் டைமாக நீங்கள் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.
தான். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த லேக் சைடு கார்னர் அந்த மலை அந்த ஹில்லில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மில்லியன் ஹோம்ஸுங்க, 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் கிடையாதுங்க. இது வந்து மோர் தென் 10 மில்லியன் 15 மில்லியன் அந்த மாதிரியான ஹவுசஸ் தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறது. அப்படியே இந்த லேக்கை நம்ம அந்த டிராவல்ஸ் லேக்கை வந்து வியூ பண்ண மாதிரி அந்த வீடுகள்லாம் கட்டியிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா நாம்ளும் சன்செட் டைமை தான் கரெக்டாக வந்திருக்கோம். நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டைமில் வந்தால், ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் லேக் சைடில் பார்த்துட்டு உங்கள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஈவினிங் டைமை வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி அந்த டிராவல்ஸ் லேக் சொன்னேன் இல்லைங்களா, அதை தான் நான் காட்டுறேன் ஃபுல்லாக. இப்போ ஒரு சைடில் வீடுகள்லாம் பில்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு நல்லா க்ளோஸ் வியூவில் அந்த வீடெல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு நாள் வந்து இந்த மில்லியன் ஹோம்ஸை எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நாள் கார் ரைடில் போய் இது ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கிறிஸ்மஸ் டைம்லலாம், தேங்க்ஸ் தேங்க் கிவிங் டைமு கிறிஸ்மஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஒவ்வொரு வீட்டையும் அவ்வளோ அழகாக லைட்டிங்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் கூடயும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நானும் உங்களுக்கு அந்த வீடெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டைமுக்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அப்பட்டைசர்ஸும் ட்ரிங்க்ஸும் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வேணுமா, செகண்ட் ஃப்ளோர் வேணுமா, தேர்ட் ஃப்ளோர் வேணுமா, அந்த டேபிள்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த இடத்த உங்களோட பர்த்டே ஆர்டர்ஸ் பர்த்டேக்கு வந்து ஹாலாக புக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வெட்டிங்க்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதருக்கு கூடயும் நீங்கள் உங்கள் டேபிளை வந்து புக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த டிராவல்ஸ் லேக்கு. கண்டிப்பாக ஆஸ்டன் வரவங்க எல்லாருமே வந்து டேலஸ் ஆகட்டும், ஹூஸ்டன் ஆகட்டும், சான் ஆண்டனியோ ஆகட்டும், யார் வரவங்களாக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த டிராவல்ஸ் லேக்குக்கு வந்து த ஒயாசஸ் ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து நம்ம லேக் சைடு வியூவாக இருக்குது இல்லைங்களா. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோரும் அவங்கவுங்க போட்டிங்ஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக அந்த லேக்கில் வந்து ஒன் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க பார்க்குறக்கே உங்களுக்கு வந்து ஒரு ப்ளசன்ட் ஈவினிங். நீங்கள் வந்து உங்கள் டைமை வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஹாஃப் டே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்து மெக்சிகன் ஃபுட் தாங்க நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காக்டெயில்ஸு அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸு எல்லாமே வந்து இங்கே சர்வ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு, நம்மளோட டேபிள் வந்து புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கீழே உடனே வந்து நாங்கள் ரிசப்ஷனுக்கு வந்தோம், எங்களோட டேபிள் புக் ஆகிடுச்சின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கான ஒரு பர்சனை வந்து அலாட் பண்ணிடுவாங்க, அவங்களே வந்து அவங்க ஆன மெனு கார்டை எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து நம்மளோட டேபிள்ஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. எங்கே பார்த்தீங்கனாலும் குட்டி குட்டி குட்டியாக ஃபவுண்டெயின்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்கங்க. ரொம்ப பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது நம்மளோட டேபிள் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம வந்து உட்காந்தாச்சு. இப்போது இந்த கோவிட் டைம்னால நம்ம கையில் மெனு கார்டெல்லாம் கொடுக்கறதில்ல. இப்போ ஒரு 146 பார்த்தீங்க இல்லையா, அது வந்து அந்த ஃபோட்டோ மூலியமாக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மெனு லிஸ்டெல்லாம் வந்துடுது. ஸோ அந்த வெயிட்டிங் டைமில் நீங்கள் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மார்கரேட்டா ஒரு மேங்கோ மார்கரேட்டாவும் இன்னும் ஒன்றொன்று ஏதோ என்னோட ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, சம்திங் ஸ்ட்ராபெரி மிக்ஸ்டு ட்ரிங்க், அது என்ன நேம்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த காக்டெயில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அது இல்லாமல் கிட்ஸுக்கும் லெமனேடும் கிடைக்கும். ஸோ நாங்கள் அப்பிடைசராக என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சிக்கன் நேச்சோஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து சிக்கன் நேச்சோஸோட பவுலும் அந்த பிளேட்டிங்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த நேச்சோஸ் சிப்ஸில் வந்து பிளாக் பீனும் சீஸும் வந்து போட்டு மேலே கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் இன்னொரு பவுலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சார் க்ரீமு, சல்சா, கோகமோலி, அது இல்லாமல் சில்லீஸு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதோட மிக்சிங் இதோட அந்த சார் க்ரீமெல்லாம் இந்த சிப்ஸ் மேலே போட்டுட்டு இந்த மிக்ஸ் ஆஃப் இதோட வச்சு சில்லீஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பட்டைசராக இருக்கும். இந்த அப்பட்டைசர் நீங்கள் வீட்லேயே பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் இந்த ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. எப்பவும் சாப்பிடாத எப்பவும் சாப்பிட்டுட்டு இருக்கிற நம்ம
ஒரு அப்பட்டைசருக்கு இந்த மெக்சிகன் ஃபுட் வந்து ரொம்ப நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியன் ஃபுட்டோட மேட்ச் ஆகிற மாதிரி தாங்க மெக்சிகன் ஃபுட்டு இருக்கும். நம்மளுக்கு ஏற்றமான ஸ்பைஸ் லெவலும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு தாங்க சிக்கன் நாச்சோஸு. அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட டிஷ் வந்துருச்சுங்க, அவர் வந்து சிக்கன் ஃபகிட்டா தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். அதாவது கிரில்டு சிக்கன் வந்து அது கூடயே பெல் பெப்பர்ஸு ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா கிரில் பண்ணிவிட்டு மெக்சிகன் ரைஸு ரிஃபைன்ட் பீனு டார்டிலாஸு அது போல் சேம் பவுல் தாங்க சல்சா கோகோமோலி சார் க்ரீமு கொஞ்சம் சீஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டார்டிலா இருக்குது பார்த்திங்களா, அந்த டார்டிலாவோட நாம் வந்து சிக்கனு அந்த மெக்சிகன் ரைஸு அப்புறம் ரிஃபைன்ட் பீனு அப்புறம் இந்த சார் க்ரீம் எல்லாம் போட்டு இப்போ என் ஹஸ்பண்ட் வைக்கிறாரு பாருங்க, அதெல்லாம் வச்சு அப்படி கொதிக்க கொதிக்க இருக்குங்க, பயங்கர ஹாட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். அந்த கிரில் பிளேட்டில் வச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போது நீங்கள் அதை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அந்த டார்டிலாவில் வந்து நீங்கள் லேயர் பண்ணி, நம்ம டாக்கோ எப்படி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் லேயர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப ஸ்பைஸாகவும் இருக்காது, ரொம்ப மீடியமான ஸ்பைஸில் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாக தாங்க இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது மெக்சிகன் டிஷ்லேயே ஒரு ரொம்ப ஃபேமஸான டிஷ் தாங்க ஃபகிட்டா. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணினது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கார்னரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஃபகிட்டா. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மீடியமான ஸ்பைஸ் லெவலில் தான் இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் சிக்கன் ஃபகிட்டா. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் வந்து ஷ்ரிம்ப் டாக்கோஸ் தாங்க நான் வந்து ஆர்டர் பண்ணேன். எனக்கு எல்லா ஷ்ரிம்ப்லேருந்து எல்லாமே உள்ள ஃபில் ஆகி அது கூட கொஞ்சம் மெக்சிகன் ரைஸும் ரீஃபைன் பீனும் சல்சா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டோங்க. இப்போ சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டார்க் ஆனோடனே, நைட் ஆகிடுச்சிங்களா, ஃபுல்லாக டார்க் ஆனோடனே சூப்பராக லைட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்கங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை எங்கே பார்த்தாலுமே ரொம்ப அழகாக இருந்தது அந்த லைட்டிங்ஸில் பார்க்குறக்கு. அதை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அங்கே ஒரு டாய் வச்சுருந்தாங்கங்க, அங்கே ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க, அது கூட என் குட்டீஸுக்கு வச்சுட்டு விளாண்டுட்டு பயந்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கே. இப்போ வாங்க, நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் அதாவது ஒரு 9:00 எப்படி வந்து ரொம்ப அழகாக லைட்டிங்ஸில் பண்ணியிருக்காங்கங்கிறத பாருங்கள். பாருங்கள் அந்த வே பார்த்து ஃபுல்லாங்க மல்டி கலர் லைட்டிங்ஸில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மெக்சிகன்ஸ் அவங்களோட சாங்ஸ் போட்டுட்டு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கே. எங்கே பார்த்தாலும் சூப்பராக இருந்தது ரொம்ப. ஏன்னா அந்த மரம் செடிகளுக்கு நடுவில் இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒரு ஹில் மாதிரி பண்ணிங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை லேக் சைடு வியூவோட ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 9:00 ரொம்ப நல்லா இருந்தது. ஒயாசஸ் ஹோட்டல் அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஈவினிங் டைமில் நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட்டான பிளேஸ் தாங்க. கண்டிப்பாக எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் டேஸ்டி மாம் ரெசிபீஸ்க்கு. தேங்க்யூ.